வெல்கம் டு டிகேஜி சமையலறை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, கோதுமை ரவை உப்புமா. அதை இன்னைக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கோதுமை ரவை உப்புமாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து, இதுக்கு வந்து 200 கோதுமை எடுத்திருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ, பீன்ஸு, கேரட், பட்டாணி, பொட்டட்டோ எல்லாம் போடலாம். என்கிட்ட இருக்கிறது உருளைக்கிழங்கும் கேரட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி சின்ன இது எடுத்திருக்கேன். தக்காளி இல்லைன்னா லெமன் புழிஞ்சிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் வந்து 4 எடுத்திருக்கேன். வாசத்துக்கு தாளிக்கிறதுக்கு வந்து 1 வத்தல் எடுத்திருக்கேன், 1 துண்டு இஞ்சி, அப்புறம் 2 வெள்ளாரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க, அப்புறம் சால்ட்டு. இப்போ நம்ம கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன், குக்கர்லேயே பண்ணலாம். இது வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் வந்து உப்புமா எல்லாத்துக்குமே கூட கொஞ்சம் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு உளுந்த பருப்பு ஃபஸ்ட்டு நல்லா வெடித்த உடனே வெங்காயம் போட்டுடணும். ஒரு 1/2 ஸ்பூன் காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகாய், மிளகாத்தல், அப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. தென் தக்காளி போட்டுருங்க. தக்காளி சின்ன தக்காளி போதும், ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு தான். அப்புறம் நம்ம என்ன காயெலாம் வச்சுருக்கோமோ அது தட்டிட வேண்டியதான். பீன்ஸு, பட்டாணி, கேரட் எல்லாம் போடலாம். இது ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம். அப்போ இது ஒரு பருத்து பரட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம வச்சுருக்கிற இந்த கோதுமை ரவையை போட்டுற வேண்டியதான். இந்த காயோட அதையும் நல்ல ஒரு பரட்டி எடுத்துட்டு உப்பையும் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம இதுக்கு தான் ரவை எடுத்தோம், 2 இது எடுத்தோம் இதுக்கு. அப்போ 1:2, 1 டம்ளர் ரவைன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இதுக்கு 4 இது தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட்டை போட்டு மூடிடுங்க. அப்போ லிட்டை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு வெயிட் போட்டுட்டு 2 விசில், கரெக்டாக 2 விசில் போதும். ஆனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சுன்னா வெந்துடும். இப்போ 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துருச்சு. இப்போது ப்ரெஷர் அடங்கினோடனே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். விசில் வரல. சில பேர் வீட்டில் குக்கர் வந்து டைம் கணக்கு இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு 5 மினிட்ஸ். விசில் சத்தம் வந்தனா 2 மினிட்ஸில் 2 சத்தம். இப்போது நல்ல குழைவாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போது கோதுமை ரவை உப்புமா ரெடி. சுவையான கோதுமை ரவை உப்புமா ரெடி. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.